Hi friends, welcome to Priya's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக உரித்து வச்ச பூண்டு, 1 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா 3 வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ இது எல்லாமே வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் பச்சைப்பட்டாணியை ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 1-2 நிமிஷம் வதக்கணும். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் காளான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா எல்லா மிளகாத்தூளோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது இப்படியே அடுப்பை ஸ்லோவாக வச்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளான்லேருந்து தண்ணிலாம் விட்டு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த டம்ளரால் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். உங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை இந்த மாதிரி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதுவும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறணும். இது கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா இந்த நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்மளுடைய காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி கூட, இட்லி கூட, தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.